திருவண்ணாமலை தீப தரிசனத்திற்காக பாஸ் பெற இன்று காலை ஏராளமான பக்தர்கள் கவுண்டர்களில் குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி மலை உச்சியில் இன்று மாலை மகாதீபம் ஏற்றப்பட்டது. விரதம் மேற்கொண்டு மலையேறி தீபத்தை தரிசிக்க இன்று காலை வழங்கப்பட்ட பாசை பெற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த முறை ஒதுக்கப்பட்ட 2500 பாஸ் 3 மணி நேரத்தில் தீர்ந்ததால் ஏராளமான பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். மதுரை திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று வைர தேரோட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக திருப்பரங்குன்றம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் பக்தர்களும் பாத யாத்திரையாக வந்தடைந்தனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். இந்த சிறிய வைர தேரானது பெரிய ரத வீதி, மேல ரத வீதி, கீழ ரத வீதி என உலா வந்தது. முன்னதாக சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் 16 கால் மண்டபத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சிறிய வைர தேரில் எழுந்தருளினார். தொடர்ந்து 8 மணிக்கு 16 கால் மண்டபம் பகுதியில் சொக்கப்பனை கொளுத்தும் காட்சி நடைபெறவுள்ளது. கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி கோவிலில் திரளான பக்தர்கள் கார்த்திகை தீபமேற்றி சிறப்பு வழிபாடு செய்தனர். கோவிலின் முகப்பு பகுதியான சுவாமி சந்நிதி பகுதியில் செக் போஸ்ட் அமைத்து 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களை காவல்துறையினர் அனுமதிக்காததால் பக்தர்கள் சிரமமின்றி கோவிலில் தரிசனம் செய்து வருகின்றனர். தீப திருநாளையொட்டி பக்தர்கள் கூட்டம் அதிகம் காணப்படுவதால் கோவில் முகப்பு பகுதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் 80க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கும்பகோணம் அருகில் உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் இன்று திருக்கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது. முருக கடவுளின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக திகழும் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் திருக்கார்த்திகை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. தேரில் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம்பிழித்து இழுத்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளதால் மலை மீது செல்லக்கூடிய படிப்பாதை ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. கார்த்திகை தீப திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்துள்ளதால் பாதுகாப்பு பணியில் கூடுதலாக காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி மாலை நடைபெறவுள்ளது. தூத்துக்குடியில் புதிய குடிநீர் இணைப்பு வழங்குவதில் திமுக கவுன்சிலர்கள் மற்றும் அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபடுவதாக இந்து மக்கள் கட்சியினர் புகார் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் திமுக கவுன்சிலர்கள் அதிகாரிகளுடன் இணைந்து முறைகேடாக பணத்தை பெற்றுக்கொண்டு உரிய அனுமதி இல்லாமல் புதிய குடிநீர் இணைப்பு வழங்குவதை தடுக்க கோரி மாவட்ட இந்து மக்கள் கட்சி சார்பில் மாநில பொதுச் செயலாளர் திரு வசந்தகுமார் தலைமையில் மாநகராட்சி ஆணையர் சாருஸ்ரீயிடம் மனு அளிக்கப்பட்டது. ராமேஸ்வரம் புதிய பாம்பன் பாலத்தின் பணிகள் வரும் மார்ச் மாதம் நிறைவு பெறும் என தென்னக ரயில்வே மதுரை கோட்டம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள பாம்பன் தூக்கு பாலத்தில் அவ்வப்போது பழுதுகள் ஏற்பட்டு வருவதால் ரயில்கள் குறைந்த வேகத்தில் இயக்கப்பட்டு வருகின்றன. இதையடுத்து ரயில்களை விரைவாக இயக்கவும் அதன் மூலம் புதிய ரயில்களை அறிமுகப்படுத்தப்படவும் பழைய பாலம் அருகே கடலில் 535 கோடி ரூபாய் செலவில் நவீன புதிய பாலம் அமைக்கும் பணி ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் நிறுவனம் மூலம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாம்பன் புதிய ரயில் பாலம் வரும் மார்ச் மாதம் முடிவடையும் என தென்னக ரயில்வே மதுரை கோட்டம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பொள்ளாச்சியில் ஏர்கன் துப்பாக்கி எதிர்பாராமல் வெடித்ததில் ஒருவர் படுகாயமடைந்தார். பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் பகுதியில் வசித்து வருபவர் மீனாட்சி சுந்தரம். இவர் உறவினரின் திருமண விழாவில் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து மீனாட்சி சுந்தரம் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்பொழுது மீனாட்சி சுந்தரம் தனது ஏர்கன் துப்பாக்கியை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். இதனை கண்ட செல்வ முத்துக்குமார் அந்த துப்பாக்கியை பார்ப்பதற்காக வாங்கியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக துப்பாக்கி வெடித்ததில் செல்வ முத்துக்குமாரின் வயிற்றில் குண்டு பாய்ந்துள்ளது. படுகாயமடைந்த அவரை உறவினர்கள் கோவை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து மகாலிங்கபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.